இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகனான அனுர குமார திசநாயக்கே 1988 ஆண்டு ஜேவிபி எனப்படும் ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியில் இணைந்தார். 1995 ஆண்டு ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியின் மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட அவர் 2000 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலம் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். படிப்படியாக முன்னேறி 2014 ஆண்டு ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியின் தலைவர் பொறுப்புக்கும் வந்தார். 2022 ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிதான் மக்களை ஜனதா விமுக்தி பக்கம் திரும்ப வைத்தது. அப்போது நடைபெற்ற போராட்டங்களை முன்னின்று நடத்தியதில் அனுர குமார திசநாயக்கேவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. கடந்த அதிபர் தேர்தலில் 3.16% வாக்குகள் மட்டுமே அனுரா பெற்றிருந்தார். காலம் சூழல் மாறி மக்களின் மனநிலையில் ஏற்பட்ட பெரிய மாற்றமே அனுர குமார திசநாயக்கேவை அதிபர் பதவியில் அமர வைத்திருக்கிறது. சென்னை கிண்டியில் 118 ஏக்கர் பரப்பளவில் மிகச்சிறந்த பூங்கா பசுமை வழி உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மிகச்சிறந்த பூங்கா பசுமை வழி மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் உருவாக்கப்பட உள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்ட 160.86 ஏக்கர் நிலத்திற்கான குத்தகையை ரத்து செய்து அந்த இடத்தில் பூங்கா பசுமை வழி உருவாக்கம் செய்யப்பட உள்ளது. 4,832 கோடி ரூபாய் மதிப்பிலான 118 ஏக்கர் நிலத்தை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு நிலமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் நடத்தப்பட்ட செஸ் ஒலிம்பியாடில் தொடங்கி புடாபெஸ்ட் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்றுள்ள இந்திய அணிகளின் சாதனை பயணத்தை பாராட்டியுள்ளார். செஸ் சாம்பியன்களின் இடைவிடாத அர்ப்பணிப்பு எல்லைகளை கடந்து உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருப்பது மனதிற்கு இதமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.